Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்ப்போம். இந்த பிரியாணிக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 3 கப் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும். இப்போ குக்கரில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, பட்டை வந்து ஒரு 4 நம்பர் இந்த சைஸில் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு 10 நம்பர் வந்து கிராம்பு, ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நம்பர் கொஞ்சம் இடித்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். மராட்டி முக்கு வந்து 2 யூஸ் பண்ணுறேன். இது வந்து அன்னாசிப்பூ 2, இது வந்து கடல் பாசி 1-2 யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் இப்போ நல்லா வதக்கிடணும். இதை வதக்கின அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஒரு 4 நம்பர் இந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹை லோ ஃப்ளேமில் தான் மாற்றி மாற்றி இதையும் குக் பண்ணுவேன். இப்போ வந்து நெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 8 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 நம்பர். இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கணும். மெயினாக இப்போ வதக்கின அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட இஞ்சி பூண்டு வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். மட்டனுக்கு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 6 லேருந்து 7 நான் போடலாம். நான் 6 போட்டிருக்கேன். ரெட் சில்லி வந்து 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி குக் பண்ணுங்கள். புதினா வந்து ஃபியூ ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் ஃபியூ ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தயிர் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து கட்டி தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிலெலாம் வெளியே வரும். இப்போ இதுக்கு 800 கிராம்ஸ் மட்டன் வந்து வேக வச்சது இதில் யூஸ் பண்ணுறோம். மட்டனை வந்து குக்கரில் வந்து 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை அதோட நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வந்து 3-4 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். இப்போ வந்து எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம இதில் புழிஞ்சிக்கலாம். ஜூஸ் மட்டும் இதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணவும் இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் இடித்து. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவில் தண்ணி எடுத்துக்கணும். நான் 3 கப் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ வாட்டர் வந்து நான் 6 கப் போடுறேன். ஏற்கனவே சால்ட் போட்டனால சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃபைனலாக போடுற சால்ட்டு. ஸோ கரெக்டாக அதுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வந்தோடனே ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி 3-4 மினிட்ஸ் நான் குக் பண்ணுறேன். அப்புறம் 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கும். திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி அகெயின் நம்ம குக் பண்ண போகிறோம். அது வந்து 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் இப்போ நான் குக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒரு 60% குக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் இப்போ குக் பண்ண போகிறோம். இனிமேல் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இந்த ரைஸ் நான் காட்டுறேன் இந்த மாதிரி உடையும். ஸோ நம்ம நான் அமுக்கினோடனே உடையிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபுட் கலர் ஆரஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பிரியாணியில் இந்த கலர் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும், நமக்கு டெம்ப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை தம் வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு கீழே வந்து நான் ஒரு தோசைக்கல்லை வந்து வச்சுட்டு அதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் ஹீட் பண்ண போகிறேன். தோசைக்கல் ஹீட் ஆன உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் வந்து குக் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி
இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதுலையுமே பாத்திரத்தில் ஒட்டியிருக்காது. எப்பவுமே வந்து பிரியாணி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் செஞ்சுட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். அதே மாதிரி ரைஸை எடுக்கும் போது ரைஸ் வந்து உடையாது, நல்லா லென்த்தியாக ரைஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.